ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக நானும் தம்பி ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசத்தை காண்பித்தார். வாசிக்க யோசுவாவின் புஸ்தகம் 5:9. இன்று எகிப்து நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். ஆமென். அப்படி தேவர் புரட்டி போடுகிறவர், நிந்தையை புரட்டி போடுவாராம், போடுகிறவர். உங்க வாழ்க்கையில நிந்தை காணப்படுகிறதா? நிந்தையாம், எகிப்து நிந்தையை புரட்டு போடு. நிந்தை என்று சொன்னால் அவமானம் என்று பொருள் போடும். எகிப்து நிந்தை என்று சொன்னால் கசப்பு, வெறுமை, உபத்திரவம் என்று பொருள் போடும். உங்க வாழ்க்கையில கசப்பு, அடிமை, வெறுப்பு, பொல்லாத சாத்தானின் வல்லமைகள் தாழ்ந்தால் நிந்திக்கப்படுகிறீர்களா? கர்த்தர் அதை புரட்டி போடுகிறேன் வாக்கு பண்ணு, அதை இல்லாமல் போக செய்கிற வாக்கு பண்ணுகிறார், அதை எடுத்து போடுகிற வாக்கு பண்ணு, அதை காணாமல் போக செய்கிற வாக்கு பண்ணுகிறார். நிந்தை உங்களை விட்டு நீங்கி போகிறது. இன்றைக்கு கர்த்தர் எகிப்து நிந்தையை புரட்டி போட்டு உங்கள் நிந்தைக்கு பதிலாக சமாதானத்தையும் மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். அன்பில் பரலோக பிதாவே, கால நேரத்தில் எகிப்து நிந்தையை புரட்டி போடுகிறவர், நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் அவருக்கு நிந்தை, அவமான, உபத்திரவம், துக்கத்தை புரட்டி போட ஜெபிக்கிறார். மாற்றத்தை கொடுத்து மகளை பண்ணு. ஜெபிக்கிறேன்.